வணக்கம். இது மெய்ப்பொருள் காண்பது அரிது. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் பரவலாக பலராலும் காணப்படும் ஒரு நிகழ்ச்சியாக உருவாகியிருக்கு. இதுக்கு நமக்கு வரக்கூடிய ஏகோபித்தமான கடிதங்கள், இமெயில்கள், பலர் வந்து ஃபீட்பேக்கை வந்து ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அதில் வந்து தெரியுது. இன்னொரு விதமாக அது நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, பிரச்சனைகளை எங்களோட பகிர்ந்திருக்க நிறைய குடும்பங்கள் முன் வர்றாங்க. எங்களுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு தீர்த்து வைங்க அப்படின்னு உதவி கேட்டு வரும் மனுக்கள், உதவி கேட்டு வரும் கோரிக்கைகளின் அளவு, எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஸோ நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டே வரோம். அதில் முடிஞ்ச சில விஷயங்களுக்கு, நம்மளால முடிஞ்ச எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம வந்து வாலண்டியர் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி இந்த நிகழ்ச்சி பரவலாக தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியாக இல்லை, அதிர்ச்சியாக ஒரு விதமாக தெரிய வந்திருக்கு. குவைத்திலிருந்து ஒரு தாய் கண்ணீர் மல்க ஒரு பகீர் வீடியோ அமைச்சிருக்காங்க. அதை பாருங்கள். முதல்ல அதை பாருங்கள். சார், நான் அங்கே குவைத்தில் இருக்கேன் சார். நான் ஏப்ரல் 5ஆம் தேதி வந்தேன் சார். கேட்டு மாலை கொடுத்து பத்திரிக்கை நான் பேசுகிறேன் சார். இங்கே நாலு இடத்துல வேலைக்கு வச்சாங்க. ஒரு இடத்துல போனேன், ஒரு மென்டல் பையனை தேர்த்தி அடிக்க வந்தேன். நைட்டு கூட பணியில் வெளியே உட்காந்து கிடந்துட்டு சிவரேறி குச்சி, அப்புறம் ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டு ஆஃபீஸில் வந்து கொண்டிருந்தாங்க. இன்னொரு இடத்துக்கு போனோம். நான் இப்போ பாத்ரூமில் இருந்து பேசுகிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே சாப்பாடு கொடுக்கல, நாலு நாள். இன்னொரு இடத்துக்கு போனால் ரூம்ல போட்டு கூட்டி வச்சுருந்தாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சித்திராதம் பண்ணுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸ்க்கு ரகசியமா பேசுகிறேன். ஐயா முகாஷ்டம் ஐயா, எங்களை காப்பாற்றுங்க, என்னை எப்படியாச்சும் நாட்டுக்கு கூப்பிட்டுக்குங்க. ஏஜென்ட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களை என்ன செய்யணும் தெரியாது. நான் தெரியாமல் நின்று பாத்ரூம் எனக்கு எப்படியாச்சும் பண்ணுங்க. நான் தமிழ்நாட்டு எங்கள் வீட்டுக்கு உடம்பு சரியில்லை. என் பையன் லவ் பறிச்சு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். நான் வச்சிருக்கேன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்த பிறகு இவ்வளோ சித்திரம் அதெல்லாம் நடக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சார். நீ எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சுனா நீங்கள் பேசுனது பார்த்து ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சுனா நீ கொண்டுருவாங்க. செல்லில் அப்படியே உடச்சிடுவீங்க. எப்படின்னாலும் ஏஜென்ட்கிட்ட போய் பேசியிருக்காங்க. அவன் ஒரு நிமிஷம் வேலை பார்த்தா தான் அனுப்புவேன், இல்லை 1.5 லட்சம் ரூபா கட்டுங்க அப்போ தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்னால் பற்றி அங்கே இருப்போம் போய் வரைக்கில இறங்கி போச்சு. வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. அந்த ஆளுக்கிட்ட சொன்ன அசிங்க அசிங்கமாக பேசுகிறேன். ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ஸ்டாலின். எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். இப்படி ஒரு இப்படியும் நடக்குதா அப்படின்னு யூகிக்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத ஒரு வலி இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது எனக்கு வருது. அந்த வீடியோவில் பார்த்த அந்த தாயுடைய கணவரும் மகளும் அவங்க குடும்பத்தினரும் இங்கே வந்திருக்காங்க. எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு, அடுத்தது எங்கே போகணும் அப்படிங்கிற கேள்விக்குறியோடு வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். அவங்களெல்லாம் உள்ளதாம்மா வச்சு போட்டிடுறாங்க, வெளியெல்லாம் விட மாட்டாங்கம்மா. என்ன ஆடா மாடா வெயிலாது, வயிற்றுலேயே அடிச்சிருக்காங்கம்மா. நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், காலுங்கிற மருமா. எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்கம்மா ப்ளீஸ்மா. அவியப்பா நீ காப்பாத்த அவியப்பா, எனக்கு வயிறுலாம் வலிக்குது அவியப்பா. கர்ப்பப்பை கீழே இறங்கிச்சு அவியப்பா. பொண்ணுக்கு இருக்கிற இடத்துல முட்டையை வந்து நிற்கிது. என்னால் முடியல, வயிறு வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படியப்பா. என்னாலும் தைரியமாயிடப்பா.
இதோ உங்க கணவர் உங்க மகள் முன்னிலையில சொல்றேன், 100% உங்களையும் உங்களை மாதிரி அங்க கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களையும் நாம கண்டிப்பா காப்பாத்துறோம். இந்திய குடிமகளை கொடுமைப்படுத்துறதுங்கிறது எந்த காரணத்துக்காக? ஏற்கத்தகாத ஒரு விஷயம். தமிழக முதலமைச்சருக்கும் இந்திய தூதரகத்துக்கும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும். வணக்கம். உங்க பேர்? சசிகுமார். மா? அபி. அபி, உங்க டாக்டருங்களா? என்ன படிக்கிறமா? 12th முடிச்சிட்டு வீட்ல சும்மா இருக்காரு. அப்படியா? எப்ப முடிச்ச? ஒரு வருஷம் ஆகுது. என்ன பண்றீங்க சார்? டிரைவர் மேடம். அப்படியா? எது, கமர்ஷியலா? கமர்ஷியல் தான். நான் ஐடிங் மாதிரி ஓட்டுறேன். ஐடிங் தான் ஓட்டுறேன். எப்படி இருக்கு இப்போ? ஒரு மாதிரியே தான் இருக்கு. போன வருஷத்தை விட பரவாயில்ல? இல்லை பரவாயில்ல. ரெகுலர் ஒர்க் இருக்கா? ரெகுலர் இல்லை, ஒரு மாதம் ஒரு 15 நாள், அதுக்கப்புறம் இது பண்ண முடியும். அம்மா பேர் என்னம்மா? அம்மா பேர் தனலட்சுமி. நீங்க ஒரே பொண்ணா? நீ இல்ல, அண்ணன் ஒருத்தர். அண்ணன் இருக்காங்களா? வந்திருக்காங்களா? இல்ல, அவங்க வெளியில இருக்காங்க, வர முடியாது. அவங்க வர்க்ல இருக்காங்க. அம்மா பத்தி சொல்லுமா? அம்மா ஃபாரினுக்கு வேலைக்காக போனாங்க, வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். அப்பாவுக்கும் உடம்பு சரி. எவ்வளோ நாள்? எத்தனை? உனக்கு 18 வயசா? ஆ, 18 வயசா. பையனுக்கு என்ன வயசு? அது உனக்கு 20 வயசு. 20 வயசு. என்ன பண்ணுறாங்க? அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க லைஃப் பார்த்துட்டு, அவங்க மேரேஜ் ஆயிடுச்சுன்னதுமே புரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறாங்க? என்ன ஒர்க்கு? அவங்க என்ன ஒர்க்குன்னு சரியா தெரியல. அவங்களும் உங்களுக்கு வந்து 22 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி. நீங்க அப்போ அவங்க இங்க வர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா? எந்த ஊர் நீங்க? செஞ்சி. செஞ்சி. இப்ப இருக்கிறது செஞ்சி. அப்ப அங்க வர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க? அங்க சென்னையில தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சமையல், குக்கிங்லாம் செய்வாங்க. நீங்க இங்கே வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இங்க மெட்ராஸ்ல, இது செஞ்சில. செஞ்சில தான் வர்க் பண்ணேன். சோ அப்பப்ப போயிட்டு வந்துட்டு. போறேன். நீ படிச்சதெல்லாம்மா? பசங்க நாங்க எல்லாம் செஞ்சில. செஞ்சில. அம்மா மட்டும் போயிட்டு வருவாங்க. அம்மா மட்டும் சென்னையில வந்து வேலை செஞ்சிட்டாங்க. இருந்து வீட்டோட இருந்து. வீட்டோட இருந்து. சரி, அப்போ எப்போ இந்த ஃபாரின் போறது எப்ப ஆரம்பிச்சிச்சு? இப்போ ஒரு 1.5 மாசம் இருக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா? என்ன வயசு உங்க மிஸ்ஸஸ்க்கு? என்ன பேர் அவங்க? பேர் தனலட்சுமி. தனலட்சுமி. தனலட்சுமி மேடம், என்ன வயசு அவங்களுக்கு? 45. இப்போ எதுக்கு திடீர்னு ஃபாரின் போற சான்ஸா? இல்ல என்ன அந்த ஐடியா? உங்க ஐடியா சொன்னாங்க. இல்ல மேம், வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம். அப்பாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு சார்? எனக்கு காலு கை வராது. அவருக்கு வராது. என்னது வராதுன்றீங்க? நான் வண்டி ஓட்டுவேன், மெமரி பவர் எல்லாமே கம்மியா இருக்கும். நல்லா ஓட்டுவேன் நானு. நம்ம எப்போல இருந்து இந்த மாதிரி? இப்போ ஒரு 2 மாசம் ஆகுது. அவர் ஒய்ஃப் இதுனாலும் எனக்கு அப்படியே மாறி. இல்லை, உங்கள் உடம்பு நோவுக்காக அவங்க போனாங்களா? அவங்க போனதுனால நோவு வந்துச்சு? அதுதான். இல்லை, அவருக்கு முன்னாடியே உடம்பு சரியாமல் இருந்துச்சு. உடம்பு சரியில்லை, அதனால தான் வீட்டுக்கு கஷ்டம். அண்ணனும் போயிட்டாங்க. அப்பா எதனா சும்மா ஆக்டிங் மட்டும் வந்துச்சுன்னா போவார். அதுவும் அவ்வளோ முடியாது, கண்ணும் அவ்வளோ சரியாக தெரியல அவருக்கு. அப்படியா? என்ன வயசு சார் உங்களுக்கு இப்போ? 52. கம்மி வயசு தான், ஒன்றுன்னா வருது. சரி, அப்போ உடனே ஃபாரின் போலான்னு ஒரு ஐடியா. அங்கே குக்கிங் ஜாபா? குக்கிங் ஜாப். இந்தியன் ஃபேமிலி வீட்லையா? ஆஹா, இல்ல, அங்க குவைத்ல. அரபி? அரபில. எப்படி இந்த வாய்ப்பு வந்துச்சு? அவங்க ஏஜென்ட் மூலமா போனா. அந்த ஏஜென்ட் எப்படி தெரியும்னு கேக்குற? அந்த விழுப்புரத்துல இருக்கான். விழுப்புரத்துல இருந்து நான் அடிக்கடி போவாங்க. நான் ஃபோன் பண்ணி இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அப்படி இப்படின்னாப்புல அது சொல்லி இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு போனாங்க. திருப்பி உங்களுடைய அறிமுகம் தான் இந்த? ஆஹா, என் ஒய்ஃபு தான். அதே ஒய்ஃபு தான்.
எங்கள் ஊரில் நிறைய பேர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலயமா ட்ரை பண்ணி போனாங்க. அப்படியே ஒருத்தர் மூலமா ஒருத்தர் சரி கொஞ்சம் நிறைய இன்கம் வரும். இன்கம் வரும், கடன் இருக்கு, அது அது டெபாசிட் கட்டி இருக்கணுமே. கெபாசிட்டினா இல்லை சார், அது இதுனா தெரியல. பாஸ்போர்ட்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கோம். அதெல்லாம் செலவு பண்ணி செலவு பண்ணாங்க. யார் பண்ணது? நாங்க தான். நம்ம செலவு பண்ணோம். எவ்வளோ ஆச்சு? அது தெரியல மேடம். அதுனா அது 2,000-3,000 இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவனை ஏஜென்ட் தரப்புல என்ன செலவு பண்ணாங்க? டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, விசா போட்டாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்க தான் பண்ணாங்க. அவங்க தான் பண்ணாங்க. அவங்க ரெகுலரான ப்ரொஃபஷனல் ஏஜென்ட், ரெகுலராக அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. அமுச்சிட்டு இருக்காங்க. திருப்பி இங்கே இந்த சூழ்நிலைக்கு அவங்கள இப்போ என்னாச்சு? இவங்க ஏப்ரல் மாதம் போனாங்க. போனாங்க. எத்தனையோ பேர் போகிறாங்க, எவ்வளோ பேர் கல்ஃபுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியல, கஷ்டப்படுறாங்க. அங்கே சாப்பாடு டிஃபன் இது போட முடியல, எதுவும் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. மாலை முரசுக்கு ஒரு வீடியோ உங்க மனைவி அமைச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு ஒரு விடுவு கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமான்னு கேட்டு அமைச்சிருக்காங்க. பார்க்கும்போது பதறுது, ஒளிஞ்சு 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 பேசி அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க உயிருக்கு பயந்து பேசுற மாதிரி தெரியுது. எனக்கு சூழ்நிலை, இது நம்ம வேலைக்கு இப்போ போகிறேன், நாளைக்கு கடை இருக்கு, ஆனால் இப்போ அவங்களே ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்கள இப்போ நம்ம வீடியோ கால் மூலமாக கூப்பிடுறோம். சரி மேடம். வீடியோ காலில் தனலட்சுமி மேடமோட பேசி பார்ப்போம். அவங்களோட பிரச்சனை என்னங்கிறது ஓரளவு தெளிவாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒருவேளை தைரியம், புதுசாக போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தைரியம் சொல்ல முடியுமா, இல்லை எந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறேன். ஆ அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. ஆ தனலட்சுமி மேடம், என்னம்மா எப்படிம்மா இருக்கீங்க? இல்லைம்மா தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. முதல்ல பயப்படாதீங்க. அடிக்கிறாங்கம்மா எங்களை. சொன்னீங்களா அங்க ஏஜென்ட் யாராச்சும் இருக்காங்களா? அங்க சொன்னம்மா இங்க எங்களால இங்க வேலை செய்ய முடியல, நாங்க தமிழ்நாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க 3,00,000 ரூபாய் கேக்குறாங்கம்மா. எங்களால எப்படிமா கட்ட முடியும்? நாங்க உங்க பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்கு? பாஸ்போர்ட் ஏஜென்ட் கிட்ட இருக்குமா? ஏஜென்ட் எங்க இருக்காங்க? அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. ஆபீஸ்னா அங்கயா, குவைத்லயா? ஆமாங்கம்மா. நீங்க இப்ப அங்க என்ன பேசுறீங்களா? நாங்க எங்க ஆபீஸ்ல இருக்கோமா, எங்களை உள்ள விட்டு பூட்டி இருக்காங்கம்மா, ரூம்ல இருக்கோமா. பூட்டி இருக்காங்க? ஏன் பூட்டி இருக்காங்க? அம்மா எங்களை எல்லாம் உள்ளதம்மா வச்சு பூட்டிடுறாங்க, வெளியே எல்லாம் விட மாட்டாங்கம்மா. என்ன ஆடா மாடா ஜெயிலா அது? வயிற்றுலயே அடிச்சிருக்காங்கம்மா. நான் போட்டோ எடுத்திருக்கேன், காமிக்கிறம்மா இருக்கும்மா. எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்கம்மா, பிளீஸ்மா. எத்தனை பேர் நீங்க? ஒருவேளை அங்கே இந்த வீடு இல்லாம, இந்த அரபி வீடு இல்லாம வேற வீடு வேற வேலைன்னு ஏதாவது ஆஃபர் பண்ணாங்களா? இல்லங்கம்மா. இல்லம்மா அதெல்லாம் ஆஃபர் பண்ணலம்மா. என்ன சொல்றாங்க? அடியோ உதையோ அங்கதான் இருக்கணும்னு சொல்றாங்களா? ஆமாங்கம்மா, நீங்க செத்தாலும் இங்கதான் இருக்கணும், 2 வருஷம் கழிச்சுதான் போகணும் அப்படின்றாங்கம்மா. கான்ட்ராக்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களாம்மா? இல்லம்மா அதெல்லாம் போடலம்மா. எந்த கையெழுத்துமே போட, இங்கே இருந்து கிளம்பும் போச்சுல? ஆமாங்கம்மா, கையெழுத்துலாம் எதுலயும் போடலம்மா. என்னடா இது, எனக்கு புரியல. எத்தனை பேருமா, எங்கம்மா, எதுக்குமா அடிக்கிறாங்க? நீங்க சமையல் வேலைக்கு தானேமா போயிருக்கீங்க? அம்மா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்தம்மா. ஹவுஸ் கீப்பிங் வேலையா? சரி,
ஆமாங்கம்மா, நாலு பேர் செய்யற வேலை, அஞ்சு பேர் செய்யற வேலை, ஒரு ஆள் விடுறாங்கம்மா. மூணு மாடி நாலு மாடி இருக்குமா? என்ன சம்பளம்மா உங்களுக்கு இதுக்கு? சம்பளம் இங்க 120 டினார் சொன்னாங்கம்மா, 30,000 சொன்னாங்கம்மா. 30,000 ரூபாவுக்கு நல்ல மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க போலிய. சாப்பாடு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா எங்களுக்கு. சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா எங்களுக்கு. யாருக்குமேவா? 10 பேருக்கும் சாப்பாடு இல்லையா? அவங்கவுங்க வேலைக்கு போற இடத்துல கஷ்டப்பட்டு தான் வராங்க. யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே. ஒருவேளை சாப்பாடா இல்ல அது என்ன ரம்ஜான் மாசம் அப்படிங்கறதுனால எதனால? இல்லம்மா, ஒரே வேலை சாப்பாடு தான்மா. அப்படிதானா எப்பவுமே? வா, வருஷம் முழுக்க அப்படிதானா? ஆமாமா, அப்படிதான்மா கொடுக்குறாங்க. இல்லம்மா, ஏன் கேக்குறேன்னா, இப்ப போன மாசம் ரம்ஜான், அதனால அது சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சுமா? இல்லம்மா இல்லம்மா, இப்பெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கம்மா, சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அட கடவுளே, அட கடவுளே. சரி, இப்போ உங்களுக்கு வந்து பாத்துங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா உதவுறோம்மா. செல்லெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்கம்மா அவங்க. ஓ, செல்ல வாங்கி வச்சுக்கிறாங்களா? செல்லெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்கம்மா, நம்பர் எல்லாம் பாக்குறாங்கம்மா. அவர் எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லதாம்மா. நான் இங்க வந்தேன், நான் வேலைக்கு பாப்பாவை கட்டி கொடுக்கணும். பையன்களை மெரிஞ்சு பண்ணி தனியா போயிட்டியா? அவருக்கு உடம்பு சரியில்லம்மா, அதனாலதாம்மா நான் இங்க வந்தேன், பாப்பாவை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிதான், 30,000 சம்பளம் நல்ல சம்பளம், இங்க கிடைக்காது. அங்க போனீங்க, அதுல தவறு இல்லை. அதுதான், வேற ஏதாவது ஒரு நல்ல வீட்டுல வேலை கொடுப்பாங்களான்னு உங்க ஏஜென்ட்ட நான் கேக்குறேம்மா முதல்ல. அப்படி ஏஜென்ட் என்ன மாதிரி எடக்கு முடக்கா பேசுறாருங்கிறத பாப்போம் முதல்ல. எத்தனை மாசம்? 1.5 மாசம். ஆமாம்மா, எனக்கு இங்க வேணாம்மா, என்னை கூட்டுங்கம்மா ப்ளீஸ். இல்லம்மா, இருந்தாலும் செத்துடுவோம்மா. வயிற்றுல அடிச்சு வயிறு வலி. ஏன் வயிற்றுல அடிக்கிறாங்க? எதுக்காக வயிற்றுல அடிச்சாங்க? எதனா கேட்டோம்னா அடிக்க வராங்கம்மா. என்ன கேட்டீங்க? சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அடிக்கிறாங்கம்மா. நீங்களே சமைக்கிறேன்னு சொல்லி பாருங்கம்மா. ஒரு ஒரு மாசமாவது இல்லைங்கம்மா. இங்க ஒரு இங்க ஒரு எங்க ஒரு மேடம் ஒருத்தங்க இருக்காங்கம்மா, அவங்க தான்மா செய்யறாங்க. அவங்களும் நம்ம ஆட்கள் தானா? தமிழ்நாட்டு ஆட்கள் தானா? இல்லம்மா, அவங்க அவங்க ஆளுங்கம்மா, அரபி ஆட்கள். அவங்க செய்யறாங்க. அது உங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலையா? உங்களுக்கு நீங்க தைரியமா இருக்கீங்க. எல்லாரும் ஒரே ஊரா? எல்லாரும் செஞ்சில இருந்து வந்தீங்களா? எல்லாரும் இல்லைங்கம்மா, எல்லா விழுப்புரம் செஞ்சு மெட்ராஸ். யார் அடிப்பாங்க உங்களை? வீட்டுல அடிக்கிறாங்களா இல்ல ஆபீஸ்ல அடிக்கிறாங்களா? ஆபீஸ்ல தான்மா அந்த ஏஜென்ட் அசிங்க அசிங்கமா பேசுவாருமா, அதனால தான்மா எல்லாம் பயப்படுறாங்க. நம்மால இந்தியரா, தமிழ்நாட்டுக்காரரா, அரபியா? இந்தி. ஆமாமா, இந்திக்காரரா? இந்தி இல்லம்மா, தமிழ்காரங்க தாம்மா. தமிழ்காரரா? அவர் என்னம்மா? மூணு பேர் இருக்காங்க. என்ன பேருமா அவரு? அவர் பேர் வந்து நூறு ஹுசேனு. ஆஹா, சுல்தானம்மா, சுல்தான். சரிம்மா, இது நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் இதற்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் பத்திரமா இருங்க, பேசுனது யாருக்கும் தெரிய வேணாம். சரிம்மா. மறந்து கூட உங்கள் ஏஜென்ட் கிட்டயோ இல்லை அவங்க வீட்டில் எங்கேயோ மறந்து கூட இந்த இப்போ என்கிட்ட பேசுனதோ சொல்லாதீங்க. சரிம்மா, நான் சொல்ல. வெளியே சொன்னால் அங்கே நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க. அங்கே இருக்கும்போது உங்கள் பாதுகாப்புக்கு இங்கே என்னன்னு எங்களால் என்னமோ பண்ண முடியாது. உங்களுக்கு நாங்கள் உதவியை கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் எதுவும் தெரியாத மாதிரியே இருங்க. சரிம்மா. உங்க கணவர் கிட்ட பேசுங்க. பேசுங்க சார், கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. எனக்கு வயிறுலாம் வலிக்குது அபியப்பா, கர்ப்பப்பை கீழே இறங்கிச்சு அபியப்பா, பொண்ணுக்கு இருக்கிற இடத்துல முட்டைய வந்து நிக்குது, என்னால முடியல, வயிறு வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது அபியப்பா, விழுகிற அபியப்பா, என்னால அடி வயிற்றுல எதுக்கு அடிக்கிறாங்க? யார் அடிச்சது?
வேலைக்கு போற இடத்துல தான் மேடம் அடிக்கிறாங்க. இங்கேயும் வந்தா திட்டுறாங்க மேடம், ஆஃபீஸ்லயும் திட்டுறாங்க. வேலைக்கு போற இடத்துல வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ரூம்ல வச்சு எல்லாம் என்னையெல்லாம் ஒரு வாரம் பூட்டி வச்சுட்டாங்க மேடம். சாப்பாடு இல்லை, ஒண்ணு இல்ல, சாப்பாடு இல்லையா? சாப்பாடு இல்லாம ரூம்ல பூட்டி வச்சிருக்காங்க மேடம். அதே உள்ள வச்சு பூட்டி வச்சுட்டாங்க மேடம். ஒரு வாரமா பட்டினியா வர்றீங்க? ஆமாங்க மேடம், பட்டினியா மேடம். அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு போலாம். ஒண்ணு புரியலையே இப்படி இல்ல எனக்கு. நீங்க சொன்னா கூட நம்புற அளவுக்கு கூட எனக்கு சக்தி இல்ல. அந்த அளவுக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. அது எப்படி அப்படி? என்ன வயித்துலயே வயித்துலயே அடிச்சுட்டாங்க மேடம். அப்படியே ரத்தம் கட்டின ரெண்டு நாளா வயிறு வலி மேடம். தைரியமா இருங்கம்மா. முடியல மேடம் என்னால. எல்லா இடத்துலயும் இப்படி கிடையாது. இது ரொம்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. தைரியமா இருங்கம்மா. 100% இதோ உங்க கணவர் உங்க மகள் முன்னிலையில சொல்றேன். 100% உங்களையும் உங்களை மாதிரி அங்க கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களையும் நாம கண்டிப்பா காப்பாத்துறோம். தைரியமா இருங்க. சரிங்க மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. உடம்ப பாத்துக்கோங்க. வயித்துல அடி வாங்கிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அங்க ஏதாவது ஒரு தைலமாவது ஒரு தேங்காய் எண்ணெயாவது இருக்கா? அங்க ஏதாச்சும் எதுமே கொடுக்க மாட்டாங்க. டேப்லெட் இருக்கா? டேப்லெட் இல்ல. எதுமே கொடுக்க டேப்லெட்க்கு மேட் எதுமே கொடுக்க மாட்டாங்க. சோரே கொடுக்கல. எங்க இந்த மருந்து? மருந்து கேளுங்க உங்க ஏஜென்ட்ட. எனக்கு ரத்தம் போயிட்டே இருக்கு, எனக்கு மருந்து கூட இல்லனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போக சொன்னாங்க மேடம். என்னால உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு திட்டுறாங்க மேடம். இல்ல அது அது நடக்கதான் நடக்கும். உங்களை கான்ட்ராக்ட்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல நீங்க போகல, வேலைக்கு உடம்பு சரியில்லைன்னு. நீங்க புதுசு, இந்த கஷ்டம் இந்த உடல் வருத்தம் உங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை. நீங்க தமிழ்நாட்டுல வேலை செய்யறது மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு அங்க வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு அது பழக்கம் இல்லை. அவங்களுக்கு அது பழக்கம். அவங்களுக்கு இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்க வந்து ஏற்கனவே பழக்கிருப்புறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது அது பெரிய விஷயமா தெரியல. உங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்குது, அதுதான் விஷயம். மற்றவங்கள்லாம் இப்போ இதை சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்களா ஒர்க்குக்கு? எப்படி? எல்லாரும் போயிட்டு போயிட்டு தாங்க மேடம் வராங்க. யாருமே நின்று வேலை செய்ய முடியல மேடம். யார் வீட்லையுமே 2 நாள் 3 நாள் வேலை செய்யறாங்க மேடம். அப்புறம் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, தூங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க மேடம். எப்படிமா அவங்க தூங்குவாங்க தானே? ஒரு வீட்டுல வேலை செஞ்சா அங்க இருக்கிறவங்க தூங்குவாங்க தானே? தூங்க இல்லை மேடம். நைட்டு 2 மணி 3 மணி ஆகுது மேடம் எங்களை படுக்க விடுறதுக்கு. 1 மணி நேரம் படுத்தோடனே காலையில 5 மணிக்கெல்லாம் இங்க எழுப்பி விட்டுறாங்க மேடம். எழுப்பி திருப்பி என்ன? 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். 2 மணி நேரம் தான் மேடம் எங்களுக்கு இங்க தூக்கம். என்ன பண்ணணும்? என்ன வேலை? ஹவுஸ் கீப்பிங் வேலை மேடம். டெய்லி பெருக்கணும், துடைக்கணும், துணி வாஷிங் மிஷினில் போடணும், அயன் பண்ணணும். குழந்தைங்க இருக்கும், 2 குழந்தை 3 குழந்தை, அதுக்கு பேம்பர்ஸ் மாட்டணும், அதுக்கு பால் ஆற்றி கொடுக்கணும், சாப்பாடு செய்யணும், துணி துவைக்கணும், அயன் பண்ணணும். 1 நிமிஷம் கூட உட்கார விட மாட்டாங்க மேடம் எங்களெல்லாம். வீட்டுக்குள்ளாரியா வெளியே போகிற மாதிரி வர்க் இருக்கா? இல்லை மேடம், வெளியெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க மேடம், வீட்டுக்குள்ளதான் மேடம். எப்படி வீடு அங்க வேலைக்கு எப்படி போறீங்க, எப்படி வரீங்க? அங்கேயே தங்கி வீட்டுக்குள்ள? ஆமாங்க மேடம், அங்கேயே கொண்டு போய் வித்துருவாங்க மேடம் எங்களை. 5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க 2 வருஷம் கான்ட்ராக்ட்டுக்கு வித்துருவாங்க மேடம் எங்களை. இப்போ நீங்க ஓடி வந்துட்டீங்களே முடியாதுன்னு ஆஃபீஸுக்கு, அப்ப என்ன கதி? அங்கதான் இருப்பாங்க. வேற இடத்துக்கு அனுப்பிச்சு விடுவாங்க மேடம், மாத்தி விட்டுருவாங்க மேடம். சரி, பொறுமையா நாம ஏதாவது ஒரு நல்ல வீடு அமையுதான்னு பாப்போம். நீங்க சொல்ல கூப்பிட்டுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். சரிம்மா, இப்போ நாங்க இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். ஹையஸ்ட் லெவல் எங்கெல்லாம் பண்ண முடியுமோ அங்க, எங்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணுமோ அங்க எல்லா இடத்துலயும் கான்டாக்ட் பண்ணி இதை செய்யறோம்மா. நீங்க பயப்படாம இருக்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த இந்த அடுத்த மாசத்துக்குள்ள நீங்க இந்தியா வந்து சேர்ந்துருவீங்க. பத்திரமா இருங்க. நாம பேசுற இப்போ போன வெச்சது முதல்ல நம்பரை டெலீட் பண்ணுங்க. ஓகே மேடம், டெலீட் பண்ணிரு மேடம். என்ன எப்பயாச்சும் கூப்பிடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். தைரியமா இருங்க, நான் குடுக்குறேன் என் வாக்கு, நான் குடுக்குறேன். ஓகே மேடம், ஓகே மேடம். தைரியமா இருங்க, பத்திரமா. சரிம்மா, ஓகே மேடம். முதல்ல போன்ல எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க, பத்திரமா இருங்க.
ஒரு புது இடத்துக்கு போகும்பொழுது வேலை பளு அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். இப்போ இது ஃபேக்டரிக்கு போனாலும் வேலை பளு அதிகமாக இருக்கும். இங்கேனா விட்டுட்டு வந்துடலாம், அங்கேனா கான்ட்ராக்ட் விட முடியாது. இப்போ ஏஜென்ட்டுக்குமே வந்து அவங்க அவங்களுக்கும் அந்த கான்ட்ராக்ட் இல்லைனா அவங்க கழுத்தை பிடிப்பாங்க, அதான் பிரச்சனை. இப்போ இது பழகிடுமா, போக போக பழகிடுமா அப்படின்னு நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. நம்முடைய மக்கள் நிறைய பேர் அங்கே போனதுனால தானே அங்கே போயிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி போயிருக்கிறாங்க, அவங்க ஏதாவது நம்பர் இருக்கா? அவர் இல்லை மேம், அதெல்லாம் இல்லை. கேளுங்க, உங்க வீட்டு பக்கத்துல இது அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கும் இல்ல? இல்லைங்க மேம், எங்களுக்கு தெரிஞ்சவங்க போயிருக்காங்க ஆனா பட் அவங்க கான்டாக்ட் எதுவும் வாங்க முடியல மேம். அவங்க சொந்தக்காரங்க, அவங்க வீடு அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல மேம். அப்ப எந்த நம்பிக்கையில இப்படி அமுச்சு விட்டீங்க? அவன் என்ன வந்து அவன் நல்ல இந்த நம்பிக்கை நம்பிக்கையா இருக்க. நேத்து முந்தா நேத்து ஒரு நானும் என் பொண்ணு ஆட்டோல போய் அவங்க வீட்டுக்கே போய் வீட்டுக்கு போனோம். மூணு வீட்டிலயும் கொடுமைங்கிறது. ஒருவேளை ஒண்ணு மெண்டலா, ஒண்ணு மெண்டலா, அவங்க அவங்க வீட்ல ஒரு மாரியா பேசுவாங்க போல. ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனாங்க, அங்க இன்னொரு வீட்ல சாப்பாடு சரியா தர மாட்டாங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு அத சொல்லு, அதான் சொன்னேன் நான், டேய் நீ என்ன செய்ய போற என்னன்னு தெரியாது. சத்தம் போட்டேன் நான், அவனை நம்பர் வாங்க, நம்பரே வாங்க, அதுக்கப்புறம் போய் வாங்கினேன். இந்த நம்பர் தாங்க. அவங்க ஒரேடியா என்னன்னு ஸ்டெடியா எங்களால ஒரு ரூபாய் செலவு பண்ண முடியாது, எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். உங்க அம்மா வரணும்னா நீங்க 2 லட்சம் ரூபாய் கட்டி தான் ஆகணும். 3 லட்சம் கட்டி யாருக்கு கட்டணும்? நம்ம தான் அவங்களுக்கு கட்டணுமா? அவங்களுக்கு கட்டணுமா? ஏன்னா அவங்க அந்த செலவு பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்களா, அதனால அந்த செலவு நம்ம பண்ணணுமா? அவங்க எந்த செலவு பண்ணி வர வைக்க மாட்டாங்களா? விசா எல்லாம் போட்டுட்டாங்களா? அது முடிஞ்சாதான் உங்க அம்மா தமிழ்நாட்டுக்கு வர முடியும். அப்படிலாம் எதுவும் இல்ல, திரும்பி தாய்நாட்டுக்கு திரும்பி வரதுக்கு எந்த விசாவும் தேவை இல்லை. அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அதத்தான் மூணு நாள் அந்த அவங்க மூணு பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி மூணு பேர். இங்க இவன் ஒருத்தர் விழுப்புரத்துல இருக்கேன், இன்னொரு தம்பி அங்கே தான் திருப்பி போறேன் போல. அது என்னன்னு தெரியல. மூணு பேர் இருக்காங்க. என்ன பேர் சொன்னீங்க? அவங்க பேர் நூறு. நூறு நூறு இல்ல மா, நூறு தான். நூறு தான் அவங்க பேர். நூறு நூறு தான் லேடி பாய். நூறு ஜென்ஸ். என்ன சொன்னாங்க திருப்பி அவங்களை போய் போலீஸ் போய் இது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னாப்புல. இதை போய் அந்த போய் சொல்லதுக்கு அது அசிங்கமாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் போயிருப்பேன், இவளை தான் கேட்டேன், பாய் தான் கேட்டேன். திருப்பி கேட்டேன் நான், என்னடா பிரச்சனை என்னடா அப்படி, உனக்கு ஒரு முடிவு பண்ணுடா அப்படின்னே. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், 2 லட்சம் வேணுமா அப்படின்னேன். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டேன் நான். இப்போ 2 லட்சம் கொடுத்தா இமீடியட்டாக அனுப்பிச்சுடுவாங்க. அதை எதுக்கு? இப்போ உங்கள் ஏஜென்ட்டோட நான் பேசினா அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அது திருப்பி அந்த அங்கே பார்த்தாருமேப்பாங்கல்ல, ஏன் நீங்கள் அது ஃபோன் சுத்தமாக தர மாட்டாங்க. அதுக்கு தான் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசிச்சு தான் செய்யணும். அவசரப்பட்டு இமீடியட்டாக எங்கன்னு செய்ய முடிய தெரியல. தனலட்சுமி அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம ரொம்ப நாசுக்கா செய்ய வேண்டிய விஷயம். அதான் வேணும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நேரடியா போய் இங்க இருக்கிறவங்களோட ஒரு தரம் பேசி பாக்குறது. எதுக்கு மேடம்? நீங்க ஏற்கனவே பேசி பார்த்துட்டீங்க. பேசிட்டேன், எல்லாம் பண்ணேன், நல்ல வீடு நல்லா பார்த்துட்டுன்னு சொல்லிட்டேன், இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் போன் பண்றேன், போன் பண்ணவே எடுக்கல. எல்லாரும் விழுப்புரத்துலதான் இருக்காங்க. அவன் விழுப்புரம் தான் இருக்கான். ஒரு நல்ல சட்ட ஆலோசனையை முதல்ல இதில் இந்த விஷயத்தில்
இது எனக்குமே புதுசு. நான் எனக்கும் சட்டம் தெரியும், ஆனால் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியாது. நல்ல சட்ட ஆலோசனை நமக்கு தேவை. அதை எடுத்துக்கிட்டு தமிழர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறாங்கங்கிற முறையில் தமிழக முதலமைச்சருக்கும் இந்திய தூதரகத்துக்கும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும். ஒரு ஒரு குடிமகள் இந்திய குடிமகளை கொடுமைப்படுத்துறதுங்கிறது எந்த காரணத்துக்காக ஏற்கத்தகாத ஒரு விஷயம். அதனால் ஒவ்வொன்றா ஆரம்பிப்போம். முதல்ல ஏஜென்ட்கிட்ட இங்கே பேசுவோம், ஆனால் பேசி உடனடியாக அதுக்கு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பு வரிசையா வழியில வச்சுக்கிட்டு தான் பேசணும். ஏன்னா ஒரு தரம் பேசிட்டா உடனே அங்க இங்க நம்ம பேசினா அங்க அப்போ நம்ம இங்க முதல்ல பேசும் போதே மத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு அவங்களை கூப்பிடுவோம். நான் தான் சொன்னேன், இது யார்டையும் பேசாத, அப்படியே மெட்ராஸ் போயிடுவான். என் மச்சனை இருக்கான் அங்கே வந்து அதுக்கப்புறம் பிரஸ் வந்து பேசினாங்க, நீ மாப்பிள்ள நீ வந்துரு இங்கேயே வந்துரு காலையில் அப்படின்னா சரி மேடம் அப்படியே படி சொன்னேன். என் தம்பி தான் இது அண்ணன் முதல்ல அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுங்க. அடிக்கிறாங்க, அடி வயிற்றுல அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. பயங்கர எனக்கு சங்கம், எனக்கு வேணாம் வேணான்னே நான் அயல் நாட்டில் வேலை அயல் நாட்டில் வேலை அப்படின்னு எல்லாரும் அதை வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக சொல்கிறாங்க. ஃபாரின்ல வேலை செய்கிறாங்க, கடைசியில் ஃபாரின்ல வேலை செய்கிறாங்கங்கிறது எல்லாமே கண்ணீர் கதையாக இருக்கு. இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே என் பேர் தான் கஸ்தூரின்னு ஒரு அம்மா வேலை செஞ்சுருந்தாங்க, ஒரு கையை வெட்டிவிட்டாங்க. எந்த காரணத்துக்காக வேணா அப்படியெல்லாம் செய்யலாமா? வீட்டிலேயே பொதுமை பொது தண்டனையெல்லாம் இல்லை, வீட்டில் வெட்டிவிட்டாங்க. அந்த அம்மா வந்து தூதரகம் மூலமாக ஏர்லிஃப்ட் பண்ணி கூட்டியாந்தாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி பத்திரமாக நம்ம அங்கே இருக்கக்கூடியவர்களில் மேக்ஸிமம் அதான் சொல்கிறேன், நாசுக்காக செய்யணும். இது அயல் நாட்டு வேலை, இதில் என்ன தெரியுமா கொடுமை? இங்கே உட்காந்து நீங்களும் நானும் இந்த கஷ்டத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க அங்கே விக்கி விக்கி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே பேசுகிறவன் எப்படி தெரியுமா அவர் போய் யோசிப்பான்? அவங்களுக்கு என்னப்பா ஃபாரின்ல வேலை செய்கிறாங்க, லட்ச லட்சமாக சம்பாதிக்கும். அதை தான் சொல்கிறாங்க, எல்லாமே செஞ்சியில் பொறுத்த முடியும். நான் என் பொண்டா என் முன்னாடி வேலைக்கு போயிருக்கான்னு சந்தோஷம் அப்படியே சங்கடமாக இருக்கு நமக்கு. உங்ககிட்ட கேட்பாங்கல்ல, ஏன்பா கொஞ்சம் கூடப்பா நீ தான் வச்சிருக்கிய, கேட்குறாங்களா? கண்டிப்பா கேட்கலாம். உங்கள் மகன் என்ன சொல்கிறாரு? அவரும் அப்படி தானே யோசிக்கிறாரு? அவர் ஃபாரி அவர் அவர் வேணாங்க, அவர் வேணாம் அவனை வச்சு ஃபாரினுக்கு வேலை போயிருக்காங்கன்னதும் உடனே அவர் அப்படியே லட்ச லட்சமாக கொட்டிட்டு இருக்கும்னு தானே நினைச்சிருக்காரு. அதைத்தான் ஃபோன் பண்ணேன், 5000 ரூபா வேணுன்றான் மேடம். ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட கேட்டிருக்காமே காசு கொடுங்கம்மா 5000 ரூபா அப்படி சொல்லிட்டு. ஓஹோ, அவங்க போய் ஒரு மாசம் தானே ஆச்சு. அந்த கஷ்டத்துலயே அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கேட்கல, எனக்கு 5000 ரூபா வேணும் காசு அனுப்பிச்சு வைங்க. அதான் ஃபாரின்ல வேலை செய்யறியா? அனுப்ப. இத்தனை நாள் இல்லாத பாசம் பேச்சுவார்த்தை இல்லாதது இப்போ எப்படி வந்துச்சு? அதான் காசுக்காக தான் பேசுறாங்க. யாரு உடம்பு நல்லா எப்படி இருக்குன்னு அம்மா ஒண்ணுமே கேட்கல. அம்மா நீ எப்படி இருக்கேன்னு கேட்கல, உங்க கிட்ட பேசல. நான் போலான்ட்டே, நான் வெளியே போல அப்படின்ட்டு உங்க கிட்ட பேசல, நேரடியா அங்க பேசுறது. நம்பர் யார் கொடுத்தது? நீங்க தானே? நான் கொடுக்கவே ஏற்கனவே இருந்தது. அம்மா கொடுத்தாங்க. பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல். செஞ்சில்தான் இருக்கு. உங்களுக்கு யாராவது தெரியுமா இந்த மாதிரி குவைத்துக்கு போனவங்க யாரையாச்சும் தெரியுமா? மேம் யாரும் தெரியாது. உங்கள் அண்ணி மட்டும்தான் இப்போ முதல் முறையாக போயிருக்கிறாங்க உங்கள் குடும்பத்தில்? நாங்கள் வேணான்னு சொன்ன போகும்போது எங்கள் பேச்சு கேட்கல. வேணான்னா அவருக்கு ஆரோக்கியம் சரியில்லை, அவர் கடமைகள் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும், என்ன பண்ணுவாங்க? அதுக்காக தான் போனாங்க. ஆனால் இருந்து போயிருந்தா இது மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க, போனால் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு தான் போனாங்க. கஷ்டத்தில் பார்த்தா இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டுறாங்க. அதான் எனக்கு புரியல, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எங்களுக்கும் அதான் கஷ்டமா இருக்கு. வேலை வாங்கினா கூட பரவாயில்ல, சாப்பாடு கொடுக்கலாம் எப்படி இருக்க முடியும்? அதான் புரியல எனக்கு.
ஏன்னா குரான்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸு சில்ட்ரன் அவங்க விரதம் இருக்கும் போச்சிலும் கூட எல்லாருக்கும் வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலருக்கு வந்து கட்டுப்பாடுகள் கிடையாது, தளர்வு இருக்குது. அப்படி இருக்கும்போதில் இங்கேருந்து போகிறவங்களுக்கு அந்த இதெல்லாம் என்னன்னு தெரியல, எனக்கும் புரியலை எப்படி அப்படின்னு. ஆனால் போட்டு அடிக்கிறது என்னங்கிறது எந்த காரணத்துக்காகவுமே அவங்க என்ன போய் சொல்ல வேண்டியிருக்க, அவங்க அடி வாங்கி அந்த வயிற்றுல அந்த அடி வாங்கின தழும்பு போட்டோ அமைச்சிருக்காங்க, அதை காட்ட முடியாது அவ்வளவு கொடுமை. அப்புறம் அது என்ன போட்டோஷாப் கம்ப்யூட்டர் கிராஃபிங்னு சொல்லுவாங்க. இல்லை இது இங்கே போனாலும் நியாயம் கிடைக்காது, அங்கே போனாலும் நியாயம் கிடைக்காதுன்னா அப்போது அதை வேற மாதிரி சட்ட ரீதியாக தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். உங்களுக்கு அதுக்கான பொருளாதார வசதி கிடையாது, நம்ம வந்து அதை உங்களுக்கு செஞ்சு தரோம். ஒன்று பண்ணுறேன் நான், இப்போ நமக்கு என்னுடைய வழக்கறிஞர்கள் குழுவில் நமக்கு நிறைய சர்க்கிள் இருக்கிறதுனால அந்த சர்க்கிளில் இந்த மாதிரி கேஸு ஒர்க்கு லேபர் கான்ட்ராக்டு ஒர்க்கு அந்த மாதிரி கேஸு யார் டீல் பண்ணுறாங்கன்னு நான் யோசித்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறேன், சட்ட உதவியை கேட்டு பார்க்குறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்றதையும் கேட்போம். சரிங்களா? கொஞ்சம் மனசு வைங்க மேம், எப்படியாவது உயிரோட. இல்ல இல்ல, அது உயிரை பத்தி எல்லாம் கவலை இல்ல, பாதுகாப்போட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் பாதிப்பு இல்லாம அவங்கள காப்பாத்தி இந்தியா கொண்டு வரணும், அதான் விஷயம். அதுக்கான முழு ஆவணம் செய்வோம். இப்ப நான் வந்து ஏஜென்ட் கிட்டயே பேசுறேங்கிறேன், ஆனா உடனடியா திடீர்னு இப்ப பேசினேன், ஒரு பிரச்சனை ஆகி போறது. அது பிரச்சனைய நம்மளே வந்து கூடாதுன்ற ஒரு ஜாகிரத உணர்வுனால முதல்ல சட்ட ஆலோசனைய வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதுல அடுத்த ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு தோணுது. இவங்க மகன் என்ன எத்தனை நாள் ஆச்சு பேசி உங்களோட? அவ்வளவு தெரியாது, பத்து நாள் ஆச்சு. இந்த வீட்டுல இருந்து நம்ம என்ன என் வீட்டுல இருந்து என் முன்னாடி போறதுக்கு அப்புறம் அப்படியே ரெண்டு பேர் நான் தான் சொல்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்குதானே நீங்க போங்கடா ரெண்டு பேரும் போங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். என்னால முடியாது. என்ன வேணுமா உங்களால? என்ன முடியணும்? என்ன கேக்குறாரு? காசு கேக்குறாரு. எல்லாத்தையும் இது மாத்தி எழுதி கொடுக்கணுமா? என்ன இருக்கு? நான் தான் சொல்றேன், நான் கையெழுத்து போடுறேன், நான் எனக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு என் சாவுன்னு அவனுக்கு வரக்கூடாது. அப்படி என்னங்க? ஒரே புள்ள கருவேப்பிலை கொத்துங்க. என்ன இருக்கு உங்ககிட்ட இப்ப சொத்துன்னு என்ன வச்சிருக்கீங்க? அது எது இல்ல, அதில் எதை மாற்றி கொடுக்க போகிறீங்க? இல்லாதத அவரை பற்றி பேசினாலே இப்படி உஷ் அப்படிங்கிறீங்க. அவர் அதாவது வீட்டில் சம்பாரணை வந்து இவர் சம்பாரிச்செல்லாம் வாங்கி போடணும், அவங்க வந்து வீட்டில் சமைச்சு வைக்க மாட்டுறாங்க, ஒரு துணி தச்சு போகிற மருமை தான், பாப்பா வேலைக்கு போகுது, அதனால் அவளால் எழுந்து அவளால் முடிஞ்ச வேலை செஞ்சுட்டு போகிறா. இப்போ அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, எங்கேயாச்சும் வேலைக்கு போ. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான். ஆ இப்போ இல்லை, இப்போ மனசு மாறி எதெல்லாம் செய்யலாம்ல மேம். அவங்க அப்பா உட்கார்ந்து இருக்காரு, அவங்க ரெண்டு பேர் மட்டும் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. என்ன ஜாதகமோ புரியல, மனைவிக்கு அங்க சாப்பாடு இல்ல, கணவருக்கு இங்க சாப்பாடு இல்ல. அங்கேயாவது அரபி வீடுன்னு நினைக்கலாம், இங்க சொந்த வீட்லயே சாப்பாடு இல்ல. நல்ல குடும்பம், நல்ல குடும்பம், சூப்பராக இருக்கும். விடுங்க விடுங்க. இப்போ என்ன வயசு பொண்ணை வச்சுன்னு வேலைக்கும் போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவளும் இப்படி போக மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது தெரியாது. அவர் அப்படியே
வைத்தி முடிச்ச மாதிரி இருக்காரு. என்ன பண்ணுறது இல்லைம்மா, நீ ஏதோ கடையில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறியா, அது கண்டினியூ பண்ணு, அது நல்ல ஒரு விஷயம், பாதுகாப்பாக ஒரே இடமா இருக்கும். சரி, நீ அம்மா பார்த்துட்டே வாமா பொறுமையா. உங்கள் அம்மா கவலையை நீ விடு, அந்த கவலை என்னோடது இனிமே. சரியா? ஆ, நீ போய் வேலையை கவனி. நாளைக்கு எதுனாலும் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கையில் ஒரு 10 ரூபாவது இருக்கும். நான் பஸ்ஸுக்கு வர்றது நான் 10 அது சவாரி போயிட்டு வந்தேன், மெட்ராஸ் போயிட்டு வரேன். என்னத்து ஆ, அந்த 1000 ரூபா 1100 ரூபா அப்படி பஸ்ஸுக்கு நான் இப்போ போட்டேன். 1000 ரூபாவா ஆகுது பஸ்ஸுக்கு? இல்லை, 3 பேர்த்துக்கும் சேர்த்துன்னு சொல்கிறேன். ஆ, அதை எடுத்துன்னு வந்தேன்னு சொல்கிறாரு. பஸ்ஸுக்கு சாப்பாடு எல்லாம் செலவும் பார்த்துன்னு. இங்கே சாப்பாடெல்லாம் உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. எனக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறேன், நான் சிந்தனையிலேயே இல்லைங்க. என்ன பண்ணுறதுங்க, இப்போல்லாம் என்ன கஷ்டமாக இருந்தாலும் உழைக்கிறது, உழைச்சதுக்கு கஷ்டப்படும். அப்படியே அங்கேயே உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி டிரைவிங் ஒர்க்கு நீங்கள் அதான் ஓட்டிட்டு அப்படியே. அப்பாவுக்கு ஆதரவாக நீங்கள் இருங்க, இவங்க கஷ்டம் தெரிஞ்சு நீங்களும் அவங்களும் வேலை கஷ்டப்படுற குடும்பம் தான். எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு கீழே விழுந்து கை உடஞ்சி, எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். டிரைவர் தான் நல்லதாக ஓட்டின்னு இருந்தார், அவர் கீழே விழுந்து இந்த கையை உடஞ்சிச்சு. அதுலேருந்தே சரியாக ஒரு வண்டி போகல, நாங்களும் கொடுத்து உதவுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படின்னா நம்ம கையில் இருந்தால் நம்ம எப்பயோ 4 லட்ச ரூபா கட்டிட்டு. இப்போ உள்ளூரில் எம்எல்ஏ அந்த மாதிரி யாராவது காண்டாக்ட் செஞ்சி மஸ்தான் அவர்கள், அவங்க தரப்புலேருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? பார்த்துருப்பாங்களோ இல்லையோ, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர் சொன்னார்னா செய்வார்மா? நாங்கள் ஃபாலோ அப் பண்ணுறோம். செய்வார் தான் மேம், அவர் இந்த டென்ஷனில் இருக்கிறார், அதனால இதை கண்டுக்கல, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, அது எந்த இதுவாக இருந்தாலும், ஏன்னா போன ஆட்சியில் இந்த கோவிட் டைமில் நான் நிறைய உதவியெல்லாம் நானே கேட்டிருக்கிறேன். அப்போல்லாம் செஞ்சு இம்மிடியட்டாக செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. உங்கள் ஊர்க்காரரு எப்படி பார்த்தாலும் அங்கே ஏஜென்ட்டுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதான் போல எல்லாத்தையும். இல்லை, இப்போ இவங்க நீங்கள் எல்லா முயற்சியும் உங்கள் தரப்புலேருந்து பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபாலோ அப் பண்ணுறோம். இது நல்லபடியாக முடியும், நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. நான் வந்து லாயர்கிட்ட பேசி பார்க்குறேன். உங்கள் நம்பி தான் மேம் வந்திருக்கணும், நீங்கள் தான் விடுங்க. நம்ம எதை இதை இதை வந்து அப்படியே விட்டுறது இல்லை, ஃபாலோ அப் பண்ணுறோம். மாலை முரசுனா என்ன சும்மாவா? உங்கள் மகனுக்கு ஃபோன் போட்டு பார்த்தங்க, அதை எடுக்கிற மாதிரி இல்லை. எடுக்க மாட்டான், நல்லா சொல்கிறேன். ரைட்டு, கலியுகம் உண்மை. நம்ம கஷ்டப்பட்டு இதுன்னு பண்ணணும், அவ்வளோதான். நான் தான் சொன்னபடி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறோம். முதல்ல சட்ட ஆலோசனை, சட்ட ஆலோசனைக்கு அடுத்த ஸ்டெப்பு மஸ்தான் அவர்களோடு ஏற்கனவே பேசியிருக்கிறீங்கன்னு சொன்னதுனால செஞ்சி மஸ்தான் அவர்கள்கிட்ட உதவி கேட்குறோம். 3வது ஸ்டெப்பு இந்திய தூதரகத்துக்கு தகவல் தெரிவிக்கிறோம். 4வது ஸ்டெப்பு இங்கே போலீஸ்லேயும் தகவல் தெரிவிக்கிறோம். 5வது ஸ்டெப்பு ஏஜென்ட்டுகளோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இது எல்லாமே நான் இப்போ இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதில் இது எந்த ஆர்டரில் வேணால் நடக்கலாம். சரி மேடம். ஆனால் கடைசியாக குறிக்கோள், தனலட்சுமி அம்மா நல்லபடியாக பத்திரமாக இந்தியா திரும்புகிறாங்க. ஓகே மேடம். சரிங்களா? ஓகே மேடம். எந்த வேறு எதுவும் யோசிக்காதீங்க, தைரியமான இருக்கீங்க. பத்திரமாக போயிட்டு நல்லபடியாக, யாராக இருந்தாலும் இந்த காலத்தில் பெண்கள் வந்து வேலை செய்கிறதுங்கிறது ஒரு அவசியமாக போச்சு. நீ பொறுப்பாக இருந்து நல்லபடியாக பார்த்துக்க, அம்மா கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. சரிங்களா? சரிம்மா. அவங்க எதிர ஏதோ தைரியமாக பேசுகிற மாதிரி நான் பாட்டுக்கு பேசிட்டேன், ஆனால் வயித்த கலக்கி போச்சு. ஐயோயோ, அவங்களுடைய அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது பதறிப்போச்சு. என்ன கை காலும் உடலை, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுல இவ்வளவு சிக்கல் இருக்கா, இவ்வளவு ஆபத்துகள், பகீர்னு இருக்கு, பகீர்னு இருக்கா, என்ன என்ன சொல்கிறதுனே புரியலை. எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு கூட எனக்கு புரியலை. இதான் உண்மை. அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி சட்ட ஆலோசனையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். முதலமைச்சர், நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிவியில் வரக்கூடிய விளிம்பு நிலை மக்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்து அவரே வந்து அவங்கள கூப்பிட்டு ஊக்குவிக்கிறார். இப்படி ஒரு பகீர் வீடியோவை பார்த்துட்டு அவங்க தமிழக அரசு சும்மா இருக்குன்னு நான் நினைக்கல. கண்டிப்பாக அவங்க வந்து இதில், நாங்கள் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அரசே இதில் வந்து தலையிட்டு இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வை சொல்லும். இந்த தனலட்சுமி மட்டும் இல்லை, இப்படி ஆயிரக்கணக்கான நம்முடைய தனலட்சுமிகள் எத்தனை பேர் எங்கே கண்ணு கேட்டாத தூரத்தில் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கலாங்களோ ஒன்றும் புரியலையே. ஒரு தாயாகவும்
ஒரு பெண்ணாகவும் இந்த ஒரு விஷயத்தில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தீர்வு காண்றதுக்காக ஒரு வழக்கறிஞராகவும் இதில் என்னுடைய தனிப்பட்ட உழைப்பை நான் போட போகிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டே இருப்போம், அப்பப்போ தகவல் தெரிவிச்சிட்டே இருப்போம், மாலை முரசில் செய்தியாகவுமே சொல்லிக்கிட்டே வருவோம். எங்களோட தனலட்சுமி போன்றவர்கள் தனலட்சுமிக்காகவும் தனலட்சுமி போன்றவர்களுக்காகவும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய மனம் நிறைந்த வேண்டுகோளை கடவுளுக்கு சேர்ப்பியுங்கள், உங்களால் ஆன உதவியை மாலை முரசுக்கு சேர்ப்பியுங்கள். நீங்கள் இருக்கிறீங்க, தோல் கொடுக்குறீங்கிற தைரியத்தில் இந்த விஷயத்தில் நாம் ஆரம்பிக்கிறோம் நம்முடைய முயற்சியை. வணக்கம்.